சந்தேகப்பட்டது, அப்படியே நடந்துவிட்டது. அன்றே சிக்னல் கொடுத்த ஸ்டாலின். பரபரப்பான தகவல். வருமான வரித்துறை ரெய்டு எப்போது யாருக்கெல்லாம் வரும் என்பதனை அக்டோபர் 31 நடந்த திமுக அமைச்சர்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை மணி அடித்துள்ளதை அடுத்து அதற்கேற்றவாறு பெரும் பரபரப்பாக மாறியுள்ளது அரசியல் களம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி, பொன்முடி, ஜெகத் ரட்சகன், லாட்டரி மார்டின் ஆகியோர் வரிசையில் இப்போது ஏவா வேலு என தொடர்ந்து வருமான வரி சோதனை நடைபெற்று வருது. இதையெல்லாம் உற்று நோக்கும் முதல்வர் கடந்த அக்டோபர் 31 நடந்த அமைச்சரவை கூட்டத்தில், யார் மீது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் ரெய்டு வரலாம், எனக்கு ஒவ்வொரு நாளும் ரெய்டு குறித்த முக்கிய தகவல் வந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவு ஏன், அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு கூட ரெய்டு வரலாம் என்று எச்சரித்திருந்தேன், எனவே அனைவரும் ரெய்டு வந்தால் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தயாராக இருங்கள் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஸ்டாலின். கடந்த சில வாரங்களாகவே முதல்வர் ஸ்டாலின் எச்சரித்து வரும் நிலையில் பெரும்பாலான திமுக அமைச்சர்கள், அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் ரைடு வந்தால் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அலர்ட்டாக இருக்க வேண்டும் என தங்களது ஊழியர்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்களாம். ஏவா வேலு வீட்டிற்கு ரைடு நடந்ததில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதாம். அதாவது, தற்போது அமைச்சர் வேலு வகிக்கும் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை துறைகளை சென்ற ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி தான் நிர்வகித்து வந்தார். அப்போது இருந்த அரசு ஒப்பந்ததாரர்களே இந்த ஆட்சியிலும் ஒப்பந்ததாரர்களாக இருக்கிறார்களாம். அந்த ஒப்பந்ததாரர்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்குமோ, யார் வீட்டிற்கு ரெய்டு வருவார்களோ, எந்த நேரத்தில் ரெய்டு வருவார்களோ என பெரும் பதற்றத்தில் இருக்கிறார்களாம் பெரும் அரசியல் தலைவர்கள். எப்போது ரெய்டு வரப்போகிறார்களோ என பெரும் பதட்டத்தில் இருப்பதை விட சீக்கிரம் ரெய்டு வந்து சென்றால் பரவாயில்லை என நினைக்கும் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நிம்மதியின்றி உறக்கமின்றி இருக்கிறார்களாம் பெரும் தலைவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களது கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. நம்ம டிஎம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம முகநூல் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவாவே தமிழகத்தினுடைய அமைச்சர், திமுகவினுடைய பண மூட்டை, திமுகவுக்கு வரக்கூடிய மொத்த பணமும் கூட ஈவா வேலு விட்டுருக்கு. இன்னைக்கு ஈவா வேலு மீது இன்கம் டாக்ஸ் ரைட் நடக்குது. இன்னைக்கு நான் வரும்பொழுது திருச்சி விமான நிலையத்தில் ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டவுடனே, ஈவா வேலு மேல கால் புரட்சியை ரைடு பண்றாங்க. நான் சொன்னேன், அண்ணே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, வேலுவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னுக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார், ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தாரா, தொழிலதிபரா இருந்தாரா, பண்ணையம் பார்த்தாரா, தோட்டம் வச்சிருந்தாரா, மாடு வச்சு பால் கறந்து ஊத்துனாரா, சொத்து சம்பாதிச்சாரா? அரசியலுக்கு வரும்பொழுது பூஜ்யமாக இருந்த வேலு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 30 இரண்டு மருத்துவ கல்லூரியை திறந்திருக்கின்றார். இரண்டையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் திறப்பு விழா நடத்தியிருக்கார். இரண்டாவது மருத்துவமனை 2 முன்பு திருவண்ணாமலை போய் முதலமைச்சர் வந்து ரிப்பன் கட் பண்ணிட்டு வர்றார். பணம் எங்கே இருந்து வந்தது? அரசியலில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதன் மூலமாக பணம் சம்பாதித்து சொத்தை குவித்து நீங்கள் ஆடம்பரமாக இருப்பீர்கள், ஏழை மக்களுடைய கண்ணீரை உறிஞ்சுவீர்கள், உழைப்பை உறிஞ்சுவீர்கள், ஏழை மக்களுக்கு செல்ல வேண்டிய பணத்தை உறிஞ்சுவீர்கள். இன்கம் டாக்ஸ் அதிகாரி நீ வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கான்னு வந்து ரைடு பண்ணா இதை எப்படி கால் புணர்ச்சி என்று சொல்வீர்கள் என்று கேட்டேன். நான் கேட்டது நியாயம்தானே சகோதர சகோதரிகள்? அரசியலுக்கு வந்து அரசியலை வைத்து பணம் சம்பாதித்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதன் மூலமாக மந்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தவறாக சம்பாதிக்கிறார். எப்படி மத்திய அரசோ, மத்திய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்களோ அல்லது நியூட்ரலாக இருக்கக்கூடிய நிறுவனங்களோ எப்படி இதை பார்த்துக் கொண்டிருப்பார்? அவர்களுடைய வேலையை செய்கிறார்கள்.